ஐபிசி தமிழ் உலக கோர் உறவு பாலம் நேயர்களுக்கு வணக்கம் சாட்டை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது உங்கள் டியூட் விக்கி அரசுக்கு எதிராக யாராவது பேசினாங்கன்னா அவங்களை எதிர்த்து சட்டம் இயற்றி கைது செய்வது என்பது காலங்காலமாகவே நடந்துகிட்டு இருக்க ஒன்று தான் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்தில் வெள்ளையர்களுடைய ஆட்சி காலத்தில் இருந்தே ரவுலத் சட்டமாக இருக்கட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு போடப்பட்ட இந்திய பாதுகாப்பு சட்டமாக இருக்கட்டும் எண்ணூற்றி பதினெட்டாம் ஆண்டு போடப்பட்ட பெங்கால் ஒழுங்குமுறை சட்டமாக இருக்கட்டும் இப்படி பல சட்டங்கள் உண்டு சுதந்திர இந்தியாவிலும் இந்த மாதிரியான பல சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு மிஸ்ஸாவாக இருக்கட்டும் இல்லை போர்க்காலங்களில் போடப்பட்ட பல சட்டங்கள் இருக்குது ஆனா இன்னைக்கு எந்த ஒரு போருமே இல்லாத கட்டத்தில் குண்டர் சட்டத்தை பயன்படுத்தி சமூக ஆர்வலர்களை பற்றி அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அவங்களுடைய கருத்து தெரிவிச்சாங்கன்னா ஏதாவது போராட்டம் பண்ணாங்கன்னா அவங்களை கைது செய்யக்கூடிய நிலைங்கிறது இப்போ வாடிக்கையாயிட்டு வந்துகிட்டு இருக்கு என்ன போர் இப்போ நடந்துகிட்டு இருக்கு எந்த ஒரு போருமே நடக்கல ஒருவேளை சமூக ஆர்வலர்களுக்கும் அதிகார வர்க்கத்தை சார்ந்தவர்களுக்கும் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய பனிப்போரை மனசுல வச்சுக்கிட்டு தான் அரசாங்கம் இந்த செயல்கள்லாம் ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஐயம் நமக்கு தோன்றுது அதனால இன்று குண்டர் சட்டத்தை பற்றியும் அதனுடைய வரலாறை பற்றியும் தப்பா தான் பேச போறோம் மதம் மொழி இனம் ஈழம் கல்வி லஞ்சம் ஊழல் வன்முறை பெண்ணடிமை பேராசை என்று நம்மை வீழ்த்த ஆயிரம் தடைகள் ஒன்று சேர்ந்து விரட்டி அடிக்க கையில் ஏந்தவும் சாட்டை தற்போதைய சூழல்ல சமூக ஆர்வலர்கள் மீது அதிகார வர்க்கத்தை சார்ந்தவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஆயுதமாக இருக்கக்கூடிய இந்த குண்டர் சட்டம் என்பது எப்படி வந்தது அதனுடைய வரலாறு என்ன அது எந்த அளவுக்கு தப்பா பிரயோகப்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்குங்கிறத தான் அடுத்து வரக்கூடிய பகுதியில் பேச போறோம் இது அறம் கூற்று தமிழகத்தின் தலையாய பிரச்சனையாக இருக்கக்கூடிய பல மக்கள் நல பிரச்சனைகளுக்காக போராடக்கூடிய சமூக ஆர்வலர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டம் அதாவது ஆழ்தூக்கி சட்டத்தை போட்டு தமிழக அரசாங்கம் அவங்கள கைது செஞ்சு வந்துகிட்டு இருக்குது நெடுவாசல் மீத்தியன் திட்டத்தையும் கதிராமங்கலம் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தையும் எதிர்த்து அரசு கல்லூரியின் முன்பு துண்டு பிரசுரம் விநியோகித்த குற்றத்தின் காரணமாக மாணவர் வளரமதி அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க தமிழக அரசால் அவங்க குண்டர் சட்டத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இந்திரா காந்தி அம்மையாருடைய ஆட்சி காலத்தில் இருந்து ஜனநாயகம் மற்றும் புரட்சிகர இயக்கத்தை சார்ந்தவர்களையும் எதிர்கட்சிகளையும் அடக்கி ஒடுக்குவதற்காக அந்த அம்மையார் மிசா சட்டத்தை கொண்டு வந்தாங்க அதன் அடிவருடியாகவே தொடர்ந்து பல சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்குது இருக்குது ஜனநாயகம் மற்றும் புரட்சிகர அமைப்புகளை ஒடுக்குவதற்காக உதாரணத்துக்கு சொன்னோம்னா தடா சட்டம் பொடா சட்டம் தேசிய பாதுகாப்பு சட்டம் இப்படி பல சட்டங்களை நம்ம வரலாற்றில் பார்க்க முடியுது இந்த குண்டர் தடுப்பு சட்டம் என்பது என்ஜி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கொண்டு வரப்பட்ட சட்டம் இந்த சட்டம் வந்தப்ப திருடர்களாக இருப்பவர்கள் ரவுடிகள் போதைப் பொருள் கடத்துபவர்கள் இவங்களையெல்லாம் கைது செய்வதற்கான சட்டமாக தான் இருந்தது கடந்த முப்பத்தி நான்கு ஆண்டு காலத்தில் அது விரிவடைஞ்சிருக்கு நில அபகரிப்பில் ஈடுபடுபவர்கள் மணல் கொள்ளை நடத்துபவர்கள் இவங்க எல்லாரும் கைது செய்யப்படலாம் அப்படின்னு அதற்குள்ளே சேர்க்கப்பட்டிருக்குது ஆனா இந்த நாள் வரையிலும்

தொடர்ச்சியான கொலை கொள்ளை திருட்டு இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா அதை பெருவாரியாக செய்யக்கூடிய பழைய கிரிமினல்களை எல்லாம் கைது செஞ்சு அந்த நடவடிக்கைகளெல்லாம் தடுக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கும் அதாவது சந்தேக கேஸ்ல போற வர்றவங்களை எல்லாம் கைது செய்யக்கூடிய ஒரு சட்டமாகத்தான் இந்த குண்டர் தடுப்பு சட்டம்ன்றது இருந்துகிட்டு இருக்கு ஒரு சில நேரங்களில் உலக அறிய இருக்கக்கூடிய சமூக போராளிகள் மேல இது ஏவப்பட்டு அவங்களெல்லாம் தடுப்பாங்க இவங்க என்ன மாதிரியான பழைய கிரிமினல் செயலில் ஈடுபட்டிருக்காங்கன்னு காட்டுவாங்கன்னா அரசாங்கத்தை எதிர்த்து போராடியவர்கள் அதாவது அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய நல்ல திட்டமாக இருக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன் நியூட்ரினோ கூடங்குள திட்டம் இந்த திட்டத்தை எதிர்த்து போராடினாங்கன்னா அதையெல்லாம் மேற்கோள்களாக காட்டி அவங்கள கைது செய்வாங்க இவங்க சொல்லக்கூடிய அடிக்கடி குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்கள் அப்படின்ற வரையறைக்குள்ள வரணும்னா அவங்க நீதிமன்றத்தினால குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டவர்களாக கூட அவசியம் கிடையாது அவங்க மேல இரண்டு முதல் மூன்று வழக்குகள் வழக்குகள் கூட சொல்ல முடியாது அவங்க முதல் தகவல் அறிக்கை காவல்துறையில் இருந்தாலே போதும் அவங்கள குண்டர சட்டத்தில் கைது செஞ்சிடலாம் அதாவது தடையை மீறி நோட்டீஸ் விநியோகம் செய்தார்கள் இல்ல பத்து மணிக்கு மேல பொதுக்கூட்டத்தில் பேசினாங்க இப்படி காவல்துறையில் பதியப்பட்டிருக்கக்கூடிய முதல் தகவல் அறிக்கையை வச்சு அவங்க மேல சட்டம் போடலாம் இந்த மாதிரி பல ஜனநாயக ரீதியாக இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் மீது பல தோழர்கள் மீது குண்டர் சட்டம் பாயப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு புதிய ஜனநாயகம் தொழிலாளர் முன்னணியை சார்ந்த தொழிற்சங்க தலைவராக இருந்த தோழர் சிவா அவர்கள் அதிகார வர்க்கத்தை சார்ந்த ஒரு ஆணையரை மிரட்டினார்னு சொல்லி அவர் மேல பொய் வழக்கு போட்டு கைது செஞ்சாங்க இவர் மேல குண்டர் சட்டம் பாயக்கூடாதுன்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்ததற்கு பிறகும் அவர் மேல குண்டர் சட்டத்தை போட்டது தமிழக அரசு அதனைத் தொடர்ந்து நீதிமன்றங்களில் முறையிட்டதற்கு பிறகு உள்துறை செயலாளர் அவர்கள் அவர் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய குண்டர் சட்டத்தை திருப்பி வாங்கிட்டார் இதன் அடிப்படையில் தான் குண்டர் சட்டம் போடப்பட்டு ஐம்பத்தி எட்டு நாட்களுக்கு உள்ளாக தோழர் சிவா அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார் இதுதான் தமிழக அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக குண்டர் சட்டம் போடப்பட்ட ஐம்பத்தி எட்டு நாட்களுக்கு ஒரு நபர் வெளியே வர்றதுங்கிறது இதன் அடிப்படையில் தான் தோழர் திருமுருகன் காந்தி அவர்கள் கைது செய்யப்பட்டார் தற்போது மாணவி வளர்மதி அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க இது எல்லாத்திற்கும் அஸ்திவாரம் அமைச்சு கொடுத்தது யாருன்னா காவல்துறையினர் யார் மீது வேண்டுமானாலும் பொய் வழக்கு போட்டு அவரை குண்டர் சட்டத்தில் கைது செஞ்சு சிறையில் அடைக்கலாம் அப்படின்ற அளவுக்கு அஸ்திவாரம் போட்டு கொடுத்தது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள்தான் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு பேர் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டாங்க இதுல வெறும் நூத்தி நாற்பத்தி ஆறு பேர் மட்டும்தான் ஒரு ஆண்டு முழுமையாக குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தவங்க மிச்சம் இருக்கக்கூடிய ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒரு பேர் உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்தில் வழக்காடி வெளியில வந்துட்டாங்க மிச்சம் இருக்கக்கூடிய நானூத்தி எண்பத்தி ஒன்பது பேர் விசாரணை குழுக்கள்னால விடுதலை செய்யப்பட்டாங்க அப்ப நம்ம முன்னாடி சொன்ன நூத்தி நாற்பத்தாறு பேர் அவங்க மட்டும்தான் தவறு செஞ்சிருக்காங்க மிச்சம் எல்லாருமே தவறு செய்யாம குண்டர சட்டத்துல பொய்யா கைது செய்யப்பட்டவங்களா அப்படின்னு நினைச்சோம்னா கிடையவே கிடையாது அந்த நூத்தி நாற்பத்தாறு பேரும் ஏழைகள் அவங்களால வழக்காட முடியாது அதனால அவங்க கைது செய்யப்பட்டு சிறையிலேயே ஒரு ஆண்டு அவங்க சிறைவாசம் பூண்டாங்க இது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டுடைய நிலை ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல பார்த்தோம்னா நூற்றி நாற்பது பேர் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டாங்க பதிமூன்று மற்றும் பதினான்காம் ஆண்டு இந்த ஆண்டுக்குள்ள கிட்டத்தட்ட ஐநூறு பேரை கைது செய்யலாம்னு சொல்லிட்டு அரசு காவல்துறைக்கு பரிந்துரை கொடுத்துச்சு இதன் மூலமாக இந்த வழக்கை நடத்துவதற்கு தனிநபருக்கு செலவாக கூடிய தொகையானதை மூவாயிரம் ரூபாயிலிருந்து எட்டாயிரம் ரூபாயாக உயர்த்தினாங்க அன்றைய முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இப்படி ஆண்டுக்கு ரெண்டாயிரத்தி இரநூறு பேர் குண்டர் சட்டத்தில் தமிழகத்திலிருந்து கைது செய்யப்பட்டுக்கிட்டு இருந்த அன்றைய சூழலில் அவங்க எல்லாரும் அதை எதிர்த்து வழக்குகள் போட்டாங்க அந்த வழக்குகள்லாம் நூற்றுக்கணக்கான வழக்குகள் நிலுவையில் இருந்தது அதனால சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த சதீஷ்குமார் அக்னிஹோத்ரி என்பவர் இதை உடனடியாக முடிக்கணும் அதற்காக தனி விசாரணை பெஞ்ச் ஒன்று அமைச்சார் அதில் இருந்த நீதிபதிகளான தனபாலன் மற்றும் சொக்கலிங்கம் பதினான்கு ஆறு ரெண்டாயிரத்தி பதினான்காம் தேதி அன்று காலை பத்தரை மதியம் இரண்டு மணி வரைக்கும் இரநூற்றி இருபது வழக்குகளை சந்திச்சு அதில் இருநூற்றி பன்னெண்டு பேர் எந்த குற்றமும் செய்யாதவர்கள் அப்படின்னு விடுவிக்கப்பட்டாங்க இப்படி ஒரு வரலாறு நம்ம தமிழகத்தில் நிகழ்ந்திருக்கு

கடா சட்டம் பொடா சட்டம் தேசிய பாதுகாப்பு சட்டம் இது எல்லாமே பாரதிய ஜனதா கட்சிக்கு ரொம்ப பிடிச்ச சட்டம் அந்த சட்டத்தை எல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடத்திட்டு வர்றத பார்த்தோம்னா அவங்க உண்மையிலேயே அம்மாவின் வழியில இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா இல்ல மோடி அரசுடைய வழியில செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்ற ஐயப்பாடு நமக்கு எட்டுது இப்படி பார்த்தோம்னா ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்காக மெரினாவில் கூடிய அத்துணை பேரையுமே கைது செஞ்சுதான் ஆகணும் ஏன்னா அவங்க எல்லாருமே போராட்டத்தை தூண்டியவர்கள் தான் அப்படியெல்லாம் செஞ்சாங்கன்னா எத்தனை சிறைகளை அவங்க கட்ட வேண்டியதிருக்கும் எத்தனை வழக்குகளை அவங்க சந்திக்க வேண்டியதிருக்குன்றது தெரியல இந்த அடக்குமுறை சட்டத்தை எதிர்த்து நம்ம போராடணும்னா கண்டிப்பாக இன்னொரு ஒரு எழுச்சியானது நம்ம தமிழக இளைஞர்கள்ட்ட இருந்தும் மாணவர்கிட்ட இருந்தும் எதிர்பார்க்கப்படுதுங்கிறது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சுவாரஸ்யமாக போக்கிட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை இது உங்கள் ஐபிசி தமிழின் சாட்டை